தமிழகத்தில் 14 புதிய தொழில் நிறுவனங்களுடன் சுமார் 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடுகள் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று கையெழுத்தாயின. சென்னை, காஞ்சிபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த நிறுவனங்கள் முதலீடு செய்யவுள்ளன. இதன் மூலம் சுமார் 7,000 நபர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியதன் மூலம் ஸ்பெயின், சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களும் தமிழகத்தில் முதலீடு செய்யவுள்ளன. நிகழ்ச்சியில் மாநில தொழில்துறை அமைச்சர் MC சம்பத், தலைமைச் செயலாளர் சண்முகம், தொழில்துறை முதன்மை செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோரும் பங்கேற்றனா்.